கோவை பேரூர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி கோவில் திருவிழாவில் நகை திருடிய மூன்று பெண்கள் கைது. கோவை கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவை முன்னிட்டு கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நகைப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்காக மாநகர போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் உத்தரவின்படி தெற்கு பகுதி துணை கமிஷனர் சரவணகுமார் தலைமையில் இன்ஸ்பெக்டர் ருவந்திகா, சப் இன்ஸ்பெக்டர்கள் மாரிமுத்து, உமா, மஞ்சுளா தலைமை காவலர்கள் கார்த்தி, பூபதி உள்ளிட்டோர் கொண்ட தனிப்படை போலீசார் உக்கடம், பெரிய கடை வீதி, புனியமுத்தூர், கோணியம்மன் கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிரடி சோதனை நடத்தினர். அதில் சந்தேகத்திற்கு இடமாற்ற வகையில் மூன்று பெண்களை பிடித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு பார்வதி வயது 35, பேரூர் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்து கோணியம்மன் கோவில் தேர் திருவிழாவை குறிவைத்து கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பெண்களிடம் நகைப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட இருந்தது தெரிய வந்தது. இதேபோல் கிணத்துக்கடவை சேர்ந்த முத்துமாரி வயது 28, அதே பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தி வயது 26, சொந்த ஊர் மதுரை, கடந்த ஒரு வாரத்தில் பல பெண்களிடம் நகை பறித்தது தெரிய வந்தது. இவர்களிடம் இருந்து 20 பவுன் நகையை பறிமுதல் செய்தனர்.